Sister Prema. Agita? Yes. Thank you. Sister Prema, then I have heard. Come on, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓ சன்னா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓ சன்னா 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 தேங்க்யூ ஆமென். தேவன் தாமே தாராளமாக சிஸ்டர் பிரேமா உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் அருமையான பாடலுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த வேளையில செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் சூசன் ஸ்மிதர்ஸ் அவங்களே சிகாகோல இருந்து லைனுக்கு வரவேற்கிறோம். மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான செய்தி தான் சிஸ்டர் சூசன் எப்பொழுதுமே ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. போன வாரத்துல ரெண்டு போன வாரம் இல்ல அதுக்கு முன்னாடி வாரம் நினைக்கிறேன் செய்ததுதான். ஹலோ Praise the Lord, Sister Susan. Sister Susan, line konja disconnected. I didn't know. We couldn't hear you. Adanal, you probably have to start off with your scripture reference also. Yeah, I will. I just changed. Okay. Oh, okay. Acting up. Okay. Thank you. Okay, I'm sorry. No, okay, no, that's okay. The Nalino, nama dhyanathukku eduthukonda veda pagathi, 1 Korinthiyar, 9th adhigaram, 24-ல் இருந்து 27-ஆம் வசனம் வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துல அப்பா நீங்க பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீரப்பா. அண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர். ஆவியானவரே, இந்த வேலையில இந்த வசனத்தை ஆவியானவரே அடிமையை மறைத்து நீர் எடுத்து நாங்கள் பிரயோஜனமானவர்கள் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வ தேவனே. இந்த வேலையிலே அப்படியா எங்கள் மேல கண்ணை வைத்து உடைய ஆலோசனை இந்த நாளிலே நீர் தந்திருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். அதுதான் இந்த நாளிலே நாம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ எல்லாருக்கும் நமக்கு ஒரு ரன்னிங் ரேஸ், அது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பயிற்சி எடுப்பாங்க. எல்லாம் யார் எடுத்த உடனே ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடினா பாதியில என்ன செஞ்சிருவாங்க, ஓட முடியாது. ஸோ ஒரு வேகத்துல ஓடணும்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு பிராக்டிஸ் எவ்ரிடே. காலையில எழும்பி டெய்லி அவங்க ஓடணும். அது மாத்திரம் இல்ல, அவங்க ஓடும் போது அவங்க என்ன செய்யறாங்க, ஷூ போட்டுக்கிறாங்க. யாரும் கோட்டு ஜாக்கெட்டு அப்படி எதுவுமே போடுறது கிடையாது. எந்த அளவுக்கு அவர்களுடைய பேர்டன், அவர்களுடைய துணியோ எதுவானாலும் எவ்வளவு லைட்டா, அவங்களுக்கு நல்ல காத்து போற மாதிரி எவ்வளவு லைட்டா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்வாங்க. அதே போல கையில எதுவும் எந்த பாரமும் இருக்காது. அவங்க ஓடும் போது அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஃப்ரீயா என்ன செய்யணும், ஓடணும், அந்த லக்குல போய் முடிவடையணும். தேர்ட், அவங்களுடைய என்ன என்ன அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ராக்ல ஓடணும். இப்ப 100 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ்லாம் நம்ம லாங் ரிலே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த 100 மீட்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, தே ஹாவ் டு ஸ்டே இன் தி ட்ராக் டு த எண்ட். அந்த ஒரு ட்ராக் மாறி அவங்க அடுத்த ட்ராக்ல ஃபர்ஸ்டா வந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, தே வில் நாட் கெட் த பிரைஸ். அந்த பரிசு பொருளை அவங்க இழந்து விடுவார்கள். இது வந்து ஒரு அழகாக வேத வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்துக்காக என்ன செய்யறாங்களாம், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களாம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கும் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி, அது மாத்திரம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் என்ன வச்சிருக்காராம், அழியாத கிரீடம். இவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் கடவுளா இருந்தா நான் சும்மா சொல்றேன், என்ன செஞ்சிருப்பான், ஐயோ என் பையனை கொடுத்துட்டு அவ்வளவுதான், உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, வந்து சேருங்க. வந்தா வந்தீங்கன்னா ஓகே சந்தோஷம், ஹெவன்ல எல்லாம் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், அதோட விட்டுருவேன். ஆனா ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. ஹி கேவ் இஸ் ஒன்லி சன், அதுவும் சாதாரண மரணம் கிடையாது, அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையின் மரணம். தனிமையில வெளியரங்க கோலமாக்கி அவர் என்ன செஞ்சிருக்காரு, க்ளோத்ஸ் இல்லாம அவர் அவ்வளோ ஒரு அவமானத்தின் ஒரு ஒரு மரணம். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அப்புறம் உயிர் தெழுந்தாரு, அதோட செஞ்சுட்டு ஆண்டர் விடல. ஹி லவ்ட் அஸ் சோ மச், என்ன செஞ்சிருக்காரு நமக்கு, நீங்க நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஹி ஹாஸ் ஹேவிங் எ பிக் ரிவார்ட், நிறைய கிரீடம் வச்சிருக்காரு. அது அழியாத கிரீடம் இல்லையா, ஜீவ கிரீடம் இருக்கு, மகிமையின் கிரீடம் இருக்கு, ஐஸ்வர்யத்தின் வாடாத ஐஸ்வர்யத்தின் கிரீடம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் நிறைய 5 வகையான கிரீடங்களை ஆண்டவர், நீங்க ரெவலேஷன் படிச்சீங்கன்னா நீங்க பாருங்க, ஆண்டவர் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரிவார்ட் ஃபார் யூ அண்ட் மீ. ஒரு கிரீடத்தை வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நம்மள என்ன செய்யறாரு, ஹி இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ரன் த ரேஸ். நம்மளுடைய பரிசு என்னது, ஆண்டவருடைய பர்பஸ், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நான் என்ன பண்ணும், என்னுடைய ரிவார்டை நான் போய் வாங்கணும். ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, வென் ஹி கேம் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வரும்போது அழகான ஒரு வசனம் பாருங்களேன், சிலுவையில சொல்றாரு, முடிந்தது. என்னத்தை முடிச்சாரு, ஃப்ரம் த பர்த் டில் த சிலுவை மரணம் வரைக்கும் பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் செஞ்சார், எக்ஸ்ட்ராவா செய்யல. மோசேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா செஞ்சார், ஆண்டவர் அடினா பேசினார், பேசினா அடிச்சார். ஆனா இயேசு கிறிஸ்து த பெர்ஃபெக்ட் லேம்ப் ஆஃப் காட், அவர் என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரோ பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சார். 40 நாள் சாப்பிடாம போய் ஃபாஸ்ட் பண்ணினார், ஒரு கடவுளுக்கு தேவையா, பட் ஹி ஒபேட். 30 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி உங்க அம்மாக்கு கீழ்படிஞ்சிரு, ஹி டிட். இன்னைக்கு 16 வயசுக்கு மேல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. But think about God. God, God, God. He is completely 100% God. அப்படி இருக்கும்போது அவர் 30 இயர்ஸ் வரைக்கும் அவர் அடங்கி இருந்தார். வாய் பிதா சொன்னார். 3.5 வருஷம் நடந்து நடந்து ஊழியம் செஞ்சார். ஏன் பிதா சொன்னாரு, என்னென்ன எல்லாருக்கும் அற்புதம் செய்யல, செலக்டடா செஞ்சாரு. வாய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, அவருடைய பிதா எனக்கு கொடுத்ததை அன்றி நான் வேற உங்களுக்கு ஒன்னும் சொல்லவில்லைன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு மறைக்கவும் இல்லை, அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா நான் சொல்லவும் இல்லைன்னு போல்டா சொல்றாரு. அது மாத்திரமல்ல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. யோவான்ல நீங்க 12 அதிகாரத்துல அந்த வசனம் வாசிக்கலாம்.
அப்போ அவர் அழிந்து போகின போஜனத்திற்கல்ல, அழியாத போஜனத்திற்கே நான் என்ன செஞ்சிருக்கேன், ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சோ இந்த உலகத்துல ஹி வாஸ் ஜஸ்ட் ரன் த ரேஸ், அவருடைய கோல் என்ன, அவர் பெரிய ஆண்டவர்னு காமிக்க விரும்பல, என்னால இது செய்ய முடியும், என்னால அது செய்ய முடியும், நான் என்ன பண்ண பாரு. நோ, ஹி நெவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே ஆண்டவருக்கு இல்ல. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, நம்பர் ஒன், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதுதான் எவ்ரிடே, அதுதான் அவருடைய ஓட்டம். எவ்ரிடே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு, எவ்ரிடே அப்படிதான் முடிச்சார். 33.5 வருஷம் வரைக்கும் சிலுவையில கூட அவருக்கு என்னென்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். கடைசியில, எப்பா நான் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன்னு ஆவிய ஒப்பு கொடுக்குற. இதனால நான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறோம், நம்ம ஓடுறோம், நம்மளுடைய லக்கு இயேசு கிறிஸ்து தான், நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவருடைய வருகை தான், நம்மளுடைய ஆசையெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், நம்மளுடைய ஏக்கமெல்லாம் அவருடைய ராஜ்யம் பெருசாகணும். ஆனா இவை எல்லாவற்றிலும் நம்ம பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை செய்கிறோமா, அல்லது நம்மளுடைய சித்தத்தை செய்கிறோமா, செய்கிற ஊழியத்தை தேவ சித்தத்தை அறிந்து செய்கிறோமா, அல்லது எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இப்படிதான் செய்வேன் நம்ம செய்யறோமா. அப்போ மத்தையில வாசிக்கிற ஒரு வசனம் சொல்றாரு ஆண்டவர், எல்லாரும் போய் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை அறியேன், ஏன்னா நீ என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யல. இந்த நாளில நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருக்காக தான் நிக்கிறோம், ஆண்டவருக்காக தான் இழக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு தாட்டு, நம்ம தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா, நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். அவர் செஞ்ச ஒரே ஒரு நோக்கம், அவருக்கு ஒரே ஒரு ஆசை, பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருந்திருக்கலாம், ஆனா அவர் செய்யல. வாட் காட் வாண்ட் த சன் டிட். இந்த நாளில அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரத்திகளாகிய நாம் நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கறது, நீ என்னுடைய சித்தத்தை, இட்ஸ் நாட் லைக் ஒன்ஸ் அ இயர், ஒவ்வொரு நாளும் செய்வாயா. அப்படிதான் நம்மளுடைய ஓட்டம் இருக்கும். அப்படி ஓடும்போது நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம். நெக்ஸ்ட், ஓடுகிற நமக்கு வாட் வி நீட், ரெண்டு காரியம் நமக்கு வேணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய விசுவாசத்தின் தகப்பன். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, அவன் இட் வாஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் மேன், பட் அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் மேல இருந்த அவனுடைய நம்பிக்கை எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருந்தது. அவன் ரெண்டே காரியம் செஞ்ச, அவர் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். That was his whole life. அவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, ஹி ஒபேட் காட். விசேஷமா ஈசாக்க பலியிட அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருக்கு மட்டும்தான் ஹி ஒபேட். அவனுடைய வேலைக்காரங்களுக்கு சொல்லல, அவருடைய ஒய்ஃபுக்கு சொல்லல, சொந்த பாயிண்ட கூட சொல்லல. ஓன்லி திங், ஒபேட் காட். அவனுடைய கண்கள், எல்லா வாய எல்லாவற்றையும் அவன் முதல்ல பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துட்டான், அப்புறம் தான் அவருடைய மகனை. அப்போ நெக்ஸ்ட், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நமக்கு தேவை, வி நீட் ஃபெய்த். ஏன்னா நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், அப்படிதான் நம்ம ஓடுறோம். இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேரு நம்ம, வாட் வி ஹாவ் இன் த ஃபியூச்சர் நமக்கு என்ன தெரியும், நோ, பட் வி ஹாவ் அ ஹோப் இன் த காட் ஹூ ஹேஸ் அவர் ஃபியூச்சர் இன் ஹிஸ் ஹேண்ட். நம்மளுடைய எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் இருக்குது. இன்னைக்கு இந்த வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனி நடத்துவார். அந்த விசுவாசம் அது நம்முடைய வாழ்க்கையில பெருகுகிறதா இருக்கணும். அவனுடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கு பெற்ற ரீசனே என்னது, ஹீ ஒபே காட். விசுவாசத்துல நின்று ஒரு சின்ன தப்பு பண்ணா இருந்தாலும் எல்லா காரியத்திலும் அவன் என்ன செஞ்சான், விசுவாசித்து கர்த்தர் சொன்னவைகளில கீழ்ப்படிந்தான். இந்த நம்ம ஓடுகிற ஓட்டத்துல, அழியாத கிரீடத்துக்காக ஓடுகிற நாம விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். நம்ம சில டைம்ல நம்ம செய்யறது கரெக்டா இருக்கலாம், அடுத்தவங்க செய்யறது தப்பா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுமையா போகும்போதுதான் ஆண்டவருடைய வல்லமை நம்ம என்ன செய்ய முடியும்,
நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய நீதிய சுயநீதி எல்லாம் கந்தன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்ப நம்மளுடைய நீதி எல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முன்னாடி நிக்க வச்சு ஒன்னும் நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நம்ம என்ன செய்யணும், ஒபே த வேர்ட் ஆஃப் காட், ஒபே காட்ஸ் வில், அண்ட் தென் பிலீவ், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ரெண்டு பேரை உங்க கண்கள் முன்னாடி நிறுத்தி என்னுடைய வேகமா என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ரெண்டு பேரு ஓட்டத்தை பைபிள்ல ஓடினாங்க, ஒருத்தர் எப்படி ஆரம்பிச்சு முடிச்சாங்க, இன்னொருத்தவங்க எப்படி ஆரம்பிச்சு முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நாம ஆராய்ஞ்சிட்டு, நான் ரெஃபரன்ஸ் சொல்ல எனக்கு நேரம் இல்ல, நான் சுருக்கமா என்னுடைய தாட்ஸ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும், நீங்க அப்புறம் எடுத்து நீங்க வாசிச்சுக்கோங்க. நம்பர் ஒன், த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொல்ல விரும்புறது வந்து சவுல் ராஜா. சவுல் ராஜா, ஆண்டவர் எல்லாரும் ராஜா வேணும்போது கேட்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை ராஜாவா அவனை தேர்ந்தெடுத்தாங்க. அவனை நல்ல, ஹி வாஸ் அ குட் கிங் டில் எது வரைக்கும், கோலியாத்தினுடைய வாழ்க்கை வர வைக்கும் அவனை செஞ்ச ஆண்டவர் சொல்றத செஞ்சா, சாமுவேலுக்கு கீழ்படிஞ்சு நடந்த ஆண்டவர் வந்து என்னென்ன யுத்தங்களை எப்படி நடத்த சொன்னாரோ அப்படி நடத்தினா. ஆனா தாவீது வந்ததுக்கு அப்புறம், கோலியாத்து வந்ததுக்கு அப்புறம், சாரி, கோலியாத்து தாவீது கோலியாத்து வென்றதுக்கு அப்புறம் சவுலுக்குள்ள என்ன வந்தது, ஒரு எரிச்சலின் ஆவி வந்தது, ஒரு ஜெலஸ் வந்துச்சு. ஆனா அவன் அவன் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பிரயாசப்பட்டதாக நம்ம வேதத்துல என்ன செய்யல, வாசிக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, நம்பர் ஒன், அவன் என்ன செஞ்சான், எல்லா ஜனங்களும் தாவீத புகழ்றத பார்த்தோன்னே இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு கலக்கம் வந்துருச்சு. அப்ப இவனுடைய நம்பிக்கை எதுல இருக்கு, அவனுடைய பதவி மேல இருக்கு, அவன் மேல இருக்கு, அவனுக்கு என்ன வருது, பதஷ்டம் வருது. இதே அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்திருக்குமானால் அவனுக்குள்ள அந்த ஒரு கிரியை வந்திருக்கவே வந்திருக்காது. அப்ப தாவீது அவன் என்ன செய்யறான், துரத்து 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 துரத்துறான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான், சாமுவேலுக்கு கீழ்படியவே கிடையாது. சாமுவேல் ஆண்டவருக்கு கீழ்படியே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலுக்கு மூலமா சவுலுக்கு வெளிப்பட்ட போது அவன் என்ன சொல்றான், அவன் கீழ்படியாம எதிர்த்து பேசுறான். அந்த ஒரு இன்சிடென்ட் நான் விளக்க விரும்புறேன்னா, ஏன் சொல்லா சில பேர் தெரியலன்னா அப்புறம் நல்லா இருக்காது. சோ அந்த யுத்தம் முடிச்ச வட்டி ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மிருகத்தையும் நீ என்ன செஞ்சிரு, அந்த அமலேக்கருடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீ சர்வ சங்காரம் பண்ணு. ஆனா சவுல் என்ன செய்யறான், அதை செய்யல. அங்க இருக்கிற ஆடு மாடை கொண்டுட்டு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யறான், பலி செலுத்த விரும்புகிறான். அப்போ அப்போ சாமுவேல் வந்து கேக்குறாரு, இந்த அந்த மாடுகள் மாடுகளுடைய சத்தம் என்ன, அப்ப சொல்ற இதை நானு பலி செலுத்த வச்சிருக்கிறேன். அப்ப சாமுவேல் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் எரிக்க சொன்னார், நீ என்ன செய்யற, ஆண்டவருக்கு நீ கீழ்படியில, அதனால ராஜ்யபாரம் உன்னை விட்டு போக போகுது. அவன் அந்த இடத்துல சவுள் தாழ்த்தவே கிடையாது. ஆண்டவரே என் மன்னியும், என்னை இறங்கும், ரட்டுடுத்தி சாம்பல், அவன் தாழ்த்தவே இல்லை. அவனுக்குள்ள அந்த என்ன செஞ்சு, சுத்தமா மாம்சம் செயல்பட ஆரம்பிச்சது. நல்ல ராஜாவா இருந்தா அவனுக்குள்ள மாம்சம் செயல்பட ஆரம்பிச்சது. அது மாத்திரமல்ல, அப்புறம் ஒரு பெரிய தப்பு பண்ணா என்ன செய்யலாம், பலி செலுத்துவதற்கு ஒரு பெரிய யுத்தத்துக்கு போறோம், அதுக்கு முன்னாடியே அவங்க பலி செலுத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு தான் போறோம். ஆனா சாமுவேல் வர நேரம் ஆயிடுச்சு, நீ யார் செஞ்சுட்டா, சவுல் அந்த பலி செலுத்தினா. அப்போ சாமுவேல் சொல்றாரு, அவனுடைய சால்வை கிளியற மாதிரி ஒரு ராஜ்யம் ரெண்டா கிளிய போதுன்னு. அப்போ கடைசியில சவுலுடைய மரணம் என்னாச்சு, அவன் தற்கொலை பண்ணி அவனுடைய பட்டயத்துல அவனுடைய ஆயுததாரிய குத்த சொல்லி அவன் மடிந்து போகிறான். எப்படி ராஜாவாய் ஆரம்பித்த சவுல் அவனுடைய ஓட்டத்துல நம்ம என்ன பண்ண போறோம், முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரே இறக்கம் தான். அதான் கலாத்தியில நம்ம வாசிக்கிறோம், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இன்னைக்கு எதுல முடிக்கிறீங்க, மாம்சத்துல முடிக்கிறோம். இந்த டெஸ்ட் எல்லாருக்கும் வருது, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா நமக்குள்ள அந்த கீழ்ப்படிதல், அது மாத்திரமல்ல ஆண்டவரோடு ஒப்புரவாகுதல், அது நம்ம யாரும் பர்ஃபெக்ட் நம்ம என்னைக்கு சொல்லவே முடியாது. நம்ம என்னைக்காவது நிக்கிறேன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு போச்சு, நம்ம விழுந்துருவோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவில ஆரம்பம், நாம எத்தனையோ மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம். இந்த நாளில நம்ம யோசிச்சு பார்ப்போம், சவுலுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தார், பதவியை கொடுத்தார், சாமுவேல கொடுத்தார், நல்ல லீகல் அட்வைசர். ஆனா என்ன செய்யல, அவன் கீழ்படியில.
விசுவாச வாழ்க்கையில நம்ம இந்த ஓட்டத்துல நமக்கு கீழ்ப்படிதல் இல்லைன்னாக்கா நம்முடைய பந்தய பொருளை நோக்கி ஓட மாட்டோம், வேற எதையாவது நோக்கி நம்ம சவுல போல ஓடுவோம். நம்மளுடைய முடிவு அது ரொம்ப நல்லா இருக்காது. அடுத்த ஒரு ஆடு மனுஷரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பேதுரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேதுருக்கு அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்னது முந்திரிக்கொட்டை பேதுரு. எல்லாத்துலயும் அவரு என்ன போவாரு, எல்லாத்துலயும் முன்னாடி போவார். அப்புறம் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவார் அவர், ஆண்டவரே நீர் இப்படி பண்ணும், ஆண்டவரே நீர் அப்படி பண்ணும், ஆண்டவர் நல்ல திட்டு வாங்கிட்டு இருப்பார். சோ அப்படிப்பட்ட பேதுரு, பேதுருக்கு என்ன, ஹி கெட்ஸ் வெரி எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட், எதை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆண்டவர் தண்ணியில நடக்கிறாரா, ஓ நானும் நடக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஐயோ ஆண்டவரே நான் செத்து போறேனே, அப்ப அந்த விசுவாசம் போயிடும். ஐயோ ஆண்டவர் கூட இருக்காரு என்ன சாக விடுவாரா, அந்த விசுவாசம் போற. ஐயோ ஆண்டவரே ஐயரே நான் மடிந்து போகிறேன்னு கத்துறாரு. அப்புறம் ஆண்டவர் கடிந்து கொள்றார். அப்போ அந்த பேதுருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். உற்சாகமா ரெண்டு நாள், மூணு நாள் உற்சாகம் கிடையாது. உற்சாகமா ரெண்டு நாள், அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணி ரெண்டு ஒத்திட்டு வாங்கிக்கிறது, இப்படியே இருந்தாரு. அதுக்கு அவனுடைய வாழ்க்கையில அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள், ஒரு வாட்டி கூட அவர் என்ன சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றுவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றுவைகளை சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு அப்பாலே போ சாத்தானே, அந்த அளவுக்கு கடிந்து கொள்ளுகிற ஒரு சுபாவம் உடையவர் தான் பேதுரு. ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கின ஒரே சீசன் நம்ம பேதுரு தான். ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு முறை நல்ல திட்டு வாங்கின பேதுரு நம்ம சீசன் நம்ம பேதுரு தான். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல லீடர், நல்ல மாதிரியான லீடரே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அவர் அடக்கம் பண்ண போயிட்ட வாட்டி இவர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, விசுவாசம் இல்லாத பேதுரு, ஓகே நம்ம தலைவர் போயிட்டாரு, அவரு மீண்டு வருவேன், மூன்றாம் நாள் வருவேன், அவரோட மூன்றரை வருஷம் இருந்து பைபிள் எல்லாம் வாசிச்சு எல்லாவற்றையும் கற்று தேன்று. அந்த பேதுரு சொல்றாரு, அவர் போயிட்டாருப்பா, எல்லாரும் வாங்க நம்ம மறுபடியும் மீன் பிடிக்க போவோம். இவர் எங்க போறாரு மறுபடியும், இவர் ஒரு நல்ல லீடர், எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. அவருக்கு அவ்வளவுதான் விசுவாசம். பாத்தீங்களா, விசுவாசம் இல்ல, விசுவாச கண்கள் இல்லைன்னா ஓட்டத்துல நம்ம எடறி நம்ம போக நிறைய சான்சஸ் உண்டு. அப்படி என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போற நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, வந்து அந்த மீன் இல்லாதப்போ வலைய அந்த பக்கம் போடுற வலை கிழிஞ்ச உடனே இவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ இவர் வேற துணி இல்லாம இருக்கிறார், ஐயோ நான் நிர்வாணின்னு கடல்ல குடிச்சு. அப்புறம் ஆண்டவர் அதனாலதான், அப்புறம் ஆண்டவர் வந்து அவர் மீனுக்கு முன்னாடி இவங்க மீனை கொண்டு வரதுக்குள்ள ஆண்டவர் யாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கிற அவர் மீனோட உட்காந்துருந்தார் இவங்களுக்கு நல்ல காய வச்சு. அப்போ அதே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்ற பிறகு தைரியமா என்ன செஞ்சாரு, அப்போஸ்தலர் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு பிரசங்கத்துல 3000 பேரு ரட்சிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் எத்தனை அடி எத்தனை உத, அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு மாற்றமே கிடையாது. ஹி வாஸ் கோயிங் ஃபார்வர்ட். அது மாத்திரமல்ல, தைரியமாய் திருவசனத்தை என்ன செஞ்சாராம், எல்லா இடத்துலயும் அவங்க என்ன செஞ்சாங்க, தைரியமா சொன்னாரு. அப்போ அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் முடிவுல அவரை வந்து சிலுவையில அரைஞ்சிதான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இந்த தலைகீழா சிலுவையில அறைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு மறுதரிச்சு ஓடன பேதுரு அவனுடைய முடிவு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருக்கு நான் தகுதி இல்லை, எப்படி தலை, நான் நல்ல சிலுவையில அறையிறதே கொடுமையானது, இவர் தலையில அறைய ஒப்பு கொடுத்தாராம். அப்ப அந்த பலன் எங்க வந்தது, அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது, அந்த நிச்சயம் எங்க இருந்து வந்தது. ஆனா பேதுருக்குள்ள ஒரு குணம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் அவனை திட்டும் பொழுது, அவனுக்குள்ள ஒரு ரிபல்லிய சுபாவமே கிடையாது. ஆல்வேஸ் ஹி ரிசீவ்ட் த ஸ்கோல்டிங்ஸ். என்ன ஆண்டவர் கடிந்து கொண்டாலும் அத ஒரு தாழ்மையா ஏற்றுக்கொண்டார், எதிர்த்து நிக்கல. சவுளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஹி ஆல்வேஸ் ரிபல்ட் அகேன்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். என்ன செஞ்சாலும் அவன், ஹி வாஸ், நான் சொல்றது நான் செஞ்சது கரெக்ட், ஹி வாஸ் ரீசனிங். ஆனா பேதுருக்குள்ள அப்படி இல்ல, அந்த சுபாவத்தை ஆண்டவர் பாக்குறார், அந்த தாழ்மையை பாக்குறார். நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவரே நான் அடுத்த முறை கரெக்டா பண்ணிடுறேன், அடுத்த முறையும் தப்புதான் ஆனாலும் கரெக்டா பண்ணிக்கிறேன். அந்த தாழ்மை ஆண்டவரை மறுதளிச்சா, ஆனா ஆண்டவர் பார்க்கும் போது அகெயின் மன்னம் கசந்து அழுதான். சும்மாலாம் அழ கிடையாது, ஃபேக் கிரை கிடையாது. இட் வாஸ் ரியலி எ சேஞ்ச் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் ஹார்ட். ஐயோ அவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு மன கசந்து அழுதான். ஆனா அந்த பேதுருனுடைய முடிவை பார்க்கும்போது
அது ஒரு மகிமையான முடிவா இருந்தது. இப்ப இந்த நாளில ஒரே நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? நமக்கு ஆண்டவர் ஒரு அழியாத கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, நிறைய முத்துக்களை வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் எதுக்குமே தகுதி கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஏன் இவ்வளவு நேசிக்கிறார் நானும் யோசிச்சு பாக்குறேன். இட் இஸ் கார், இட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு லவ் அஸ். அப்படியே அன்பை தாராளமா ஏராளமா நம்ம மேல ஊற்றுறாரு அவரு. அந்த அழியாத கிரீடம் உங்க எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. அது மாத்திர ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். எப்ரேயர் 12:1, விசுவாசத்தை தொடக்கினவரும். அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். எப்ரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்பர் ஒன், பாரமான யாவற்றையும், பாரத்தோட ஓட முடியாது, பாவத்தோடு ஓட முடியாது, கவலையோடு நம்ம ஓட முடியாது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கிடுவோம். இந்த கடைசி வசனத்தை அந்த நமக்குன்ற இடத்துல உங்க நம்ம பேரை போட்டு எல்லாரும் வாசிப்போமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி சூசனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இசப்பா, இந்த வசனத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர், எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய அறியாமைகள், மீறுதல்களை நீர் மன்னித்து எங்களை கத்தாவே உங்களுடைய கிரீடத்து, அழியாத கிரீடத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களை தகுதிப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான செய்திக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் தாமே சிஸ்டர் சோசனா அவங்க ஃபேமிலியும் தாராளமாக ஆண்டவரோட வேலைக்கென்று பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். சிஸ்டர் பிரேமா, தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் சாங். மும்பைல இருந்து நம்மளோடு கூட லைன்ல இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நன்றி சிஸ்டர் பிஜி. Praise the Lord. Thank you, Lord, for blessing the Tamil prayer line. Thank you, Sister Susan, for leading the prayer line. And Sister Susan from Chicago for the blessed word of God. And Sister Prema, thank you. Sister Mercy from New Orleans, God bless you. And all the Tamil prayer line partners who are listening, God bless us all. Namakku Malayalam prayer line Bible study. 9 manikku unda Pastor John Varghese Book of Acts ennu padipikkunne aayirikkum. നമുക്ക് വീണ്ടും കടന്നു വന്ന ദൈവത്തെ സ്തുതിക്കാം. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ഗോഡ് ബ്ലസ് അസ് ഓൾ. ആമേൻ. ത്രയാഴമാ